फ्रेंड्स இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கிறது சாக்லேட் கேக். சாக்லேட் கேக் அப்படினா ஹெல்த் इश्यूज இல்லையா அப்படி நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா கிடையாது. சாக்லேட்டும் ஒரு விதத்துல உடம்புக்கு நல்லது தான். சாக்லேட் சாப்பிட்டீங்க அப்படினா உடனே ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏதோ मंथலி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் ஒரு ரெண்டு சாக்லேட் சாப்பிடுறதுல கண்டிப்பா தவறு கிடையாது. ஆராய்ச்சில என்ன சொல்றாங்கன்னா சாக்லேட் வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம பல்ஃபியா மேலில சேர்த்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு உடலுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமானத தான் சேர்த்திருக்கேன். உள்ளுக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய பொருட்கள் தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இந்த சாக்லேட் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் முக்கால் கப் சுகர் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரையை நீங்கள் நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை பொடி பண்ணி கூட எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா தூளாக இருக்கணும். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா. நான் இங்கே சாக்கோ பவுடர் இருக்கிறனால நான் எடுத்துக்கிட்டேன். சாக்கோ பவுடர் இல்லை அப்படின்னா சாக்லேட் ஏதாவது இருந்தால் அதை துண்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவு தயிர், அப்புறம் ஒரு கப் பால், இதுதான் தேவை. இப்போ அந்த தயிர் வந்து பவுலில் சேர்த்திக்கலாம். ஒரு கப் பால் எடுத்துக்கோங்க நீங்கள். அரை கப் இது இருந்தால் போதும், தயிர் இருந்தால் போதும். இப்போ பொடி பண்ண அந்த சுகரை வந்து அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாக்கோ பவுடர் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தான் போடுறேன். இல்லை அப்படின்னா டைரி மில்க் சாக்லேட் இருந்தால் ஒரு ரெண்டு சாக்லேட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா வந்து இப்போ கட்டியெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மைதா எடுக்கல, கோதுமை எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் மைதா கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கி விடுங்க. இங்கே கலக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு கலக்கிங்க. பால் மட்டும்தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன், தண்ணி கிடையாது. இந்த மாதிரி நல்லா வந்து கலக்கிங்க. இதுக்கிடையில் நம்ம பேக்கிங் சோடா எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துனா போதும். இப்போ அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேக்கிங் பேன் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக நெய் விட்டு ஃபுல்லாக தடவிட்டேன். நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒட்டாமல் இருக்கணுங்க தான். என்ன பவுடர் எடுத்தீங்களோ அந்த பவுடர், அதாவது கோதுமை இல்லைன்னா மைதா, அதை வந்து அந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதுக்குள்ளார இந்த கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மாதிரி நல்லா இந்த பதத்தில் இருக்கணும். அதை வந்து அது கூட மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூடயே நீங்கள் மறக்காமல் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயோ இல்லை நெய்யோ விடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இந்த மாதிரி நான் வந்து சேர்த்துட்டேன். இப்போ நான் இதுக்கு குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். இல்லைனா இட்லி பாத்திரம் கூட வச்சுக்கலாம். இதுவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வச்சு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. தண்ணி, அதாவது நார்மலாக நம்ம வந்து இட்லி வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சாச்சு. இட்லி பாத்திரம் வச்சாங்கனாலும் தண்ணி வச்சு அதுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ அந்த குண்டான வந்து அதுக்குள்ளே வச்சுட்டோம். பேக்கிங் இதை வச்சுட்டு சாதாரணமாக ஒரு தட்டு போட்டு வெளியில் எதுவும் ஆவி வராத மாதிரி மூடி வச்சா போதும். நீங்கள் என்ன வேணாலும் போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 20 நிமிடங்கள் வந்து நல்லா வந்து ஸ்லோ சிம்மில் வந்து வேக விடுங்க. விட்டுட்டிங்கன்னா இது வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு இது வச்சு குச்சோ இல்லை இந்த மாதிரி ஃபோக் வச்சு குத்தி பாருங்க. குத்துனீங்க அப்படின்னா நல்லா வெந்துருந்துச்சுன்னா ஒட்டவே ஒட்டாது. இட்லி எப்படி செக் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தான். இப்போ நான் அதை வெளியில் எடுத்துட்டேன். கொஞ்சம் அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணால் தான் கொஞ்சம் பசங்க வந்து சாப்பிடுவாங்க அப்படிங்கிறனால சுற்றி வந்து நைஃப் வச்சு அப்படியே எடுத்து விட்டோன்னே அப்படி கமுத்துனீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து வந்துடும் பாருங்கள். கேக் வந்து சூப்பராக வந்துருச்சு. இப்போ இது மேலே நம்ம வந்து என்ன மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம் நம்ம சாய்ஸ் தான். க்ரீம் வச்சு இது பண்ணுவாங்க, டெக்கரேட் பண்ணுவாங்க. நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த சாக்கோ பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சே பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கு இல்லைங்களா, அதை ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு லேயர் மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரே ஒரு லேயர் தான் வைக்க போகிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் ரெண்டு லேயராக கூட கட் பண்ணிக்கோங்க. அந்த லேயர் எடுத்து வச்சுட்டு இப்போ மேலே வந்து அந்த சாக்கோவில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துட்டு நல்லா வந்து சுடுதண்ணி ஊற்றி நல்லா விஸ்க் வச்சு நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு க்ரீம் பதத்தில் கிடைக்கும். அதை நீங்கள் மேலே வந்து ஒரு இது பண்ணிக்கலாம். நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா சாக்லேட் இருந்ததுன்னா அதை மெல்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துலாம். அதுவும் இல்லைன்னா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்கும் இல்லைங்களா, அந்த காஃபி பவுடரில் நல்லா சுடுதண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்திட்டு விஸ்க் வச்சு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும். அதை நீங்கள் மேலே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு மேலே இன்னும் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்காக உங்கள் கையில் இருக்கக்கூடிய பாதாமோ இல்லை எனி திங்ஸ் இல்லை அப்படின்னா முந்திரி இந்த மாதிரி எதையோ ஒன்று துருவி விட்டீங்க அப்படின்னா பிளாக் வித் ஒயிட் ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஹெல்த்தியானது கூட பிஸ்தா இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம்.
இல்லை வேற என்ன மாதிரி டெக்கரேட் ஐட்டம்ஸ் உங்க கையில் இருக்கோ அதை கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா மாதுளம் பழம் கூட நீங்கள் மேலே தூவி கூட சாப்பிடலாம், அது நம்மளுடைய சாய்ஸ் தான். இப்போ பாருங்கள் நல்ல ஹெல்த்தியான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மாதத்தில் ஒரு முறை தாராளமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக இறங்குதுன்ட்டு. நல்லா வெந்திருந்துச்சு. இதுக்கு நம்ம எதுவுமே மணல் உப்பு இந்த மாதிரி எதுவும் போடல, ஆர்டினரியாக தண்ணி வச்சுட்டு வேக வச்சது தான். பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் நீட்டாக வந்துருச்சு. ஒரு கப் தான் போட்டேன், இந்தளவுக்கு வந்துருச்சு. மேலேக்கிறது நம்ம கட் பண்ணிட்டோம், அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அதை மேலே இருக்கிறத பாருங்கள் சுவையான சாக்லேட் கேக் வந்து தயாராகிடுச்சு. மேலே இருக்கக்கூடிய ஃப்ளேவர் வந்து நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம், சாக்லேட்ஸ் கூட நீங்கள் துருவி விட்டுக்கலாம். இப்போ சூப்பரான சாக்லேட் கேக் தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.